ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இது இந்தியாவோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இந்தியாவோட நலனுக்கு எதிராக வெளிநாடுகளில் நடக்கிற சதி செயல்களை கண்காணிக்கிறதும், அந்த சதி செயல்களை தடுக்கிறதும், அந்த சதி செயல்களில் ஈடுபடுறவங்களை கண்டறிகிறதும் இந்த அமைப்போட முக்கியமான வேலை. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், இதைத்தான் நாம் பேச்சு வழக்கில் ரா அப்படின்னு சொல்கிறோம். சிலர் இதை RNAW அப்படின்னு சொல்லுவாங்க. 1968 ஆரம்பிக்கப்பட்ட ரா இப்போ உலகத்தோட பெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸான CIA, மொசாத், MI6 நிகரான ஒரு ஏஜென்சியாக வளர்ந்துருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ராவை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 21 வருஷத்துக்கு அப்புறம் 1968 தான் ரா ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்போது 1968 முன்னாடி வரைக்கும் நம்ம நாட்டோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் வேலையை யார் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். ரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுக்கு உள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் இன்டெலிஜென்ஸை சேகரிக்கிற வேலையை இன்டெலிஜென்ஸ் பியூரோ IB தான் பார்த்துக்கிட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்த அமைப்பை ஆரம்பித்தது பிரிட்டிஷர்ஸ். 1909 இந்திய சுதந்திரத்துக்காக போராடின புரட்சியாளர்களை கண்காணிக்க இங்கிலாண்டில் இந்தியன் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினாங்க. 1921 இந்த அமைப்போட பேரை இந்தியன் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு மாற்றினாங்க. 1930 இந்த அமைப்புக்கு இந்தியாவோட அண்டை நாடுகளை உளவு பார்க்குற பொறுப்பையும் கூடுதலாக கொடுத்தாங்க. ஃபைனலாக இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1947 இந்தியன் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்போட பேரை இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு மாற்றினாங்க. 1962 இந்தியா சைனா போகிறப்போ ஏற்பட்ட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னால இந்தியாவுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை உருவாக்க முடிவு பண்ணாங்க. 1965 இந்தியா பாகிஸ்தான் வார்க்கு அப்புறம் இந்தியாவுக்குன்னு ஒரு எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை எவ்வளோ சீக்கிரமாக உருவாக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உருவாக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. ஃபைனலாக 21 செப்டம்பர் 1968 இந்தியாவோட டெடிக்கேட்டட் எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் உருவாக்கப்பட்டுச்சு. ராமேஸ்வர் நாத்காவ் இவர் தான் ராவோட ஃபர்ஸ்ட் சீஃப். இந்தியாவோட மட்டும் இல்லாமல் உலகத்தோட மிக சிறந்த ஸ்பை மாஸ்டர்ஸில் இவரும் ஒருத்தர். சில ரிப்போர்ட்ஸ் படி ரா USAவோட உளவு அமைப்பான CIAவை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டுச்சு. ராவோட ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ராவோட சீஃப் கேபினட் செக்ரட்டேரியட்டில் செக்ரட்டரி ரேங்கில் இருப்பார். உலகத்தில் உள்ள பெரும்பாலான இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவங்க நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ராவோட சீஃப் டைரக்டாக பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி ராவோட சீஃப் இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸருக்கும் கல நிலவரத்தை தொடர்ந்து தெரியப்படுத்துவார். ரா ஒரு சீக்ரெட் ஏஜென்சிங்கிறதுனால இந்த அமைப்போட அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்களுடைய பட்ஜெட், இவங்களுடைய ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்னு எல்லாத்தையுமே ரகசியமாக வச்சுருக்காங்க. இன்டர்நெட்டில் இருக்கிற சில அன்அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் படி 1968 2 கோடி ரூபா பட்ஜெட்டில் 250 ஸ்டாஃப்ஸோட ரா ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 1970 ஆரம்பத்தில் 30 கோடி ரூபா பட்ஜெட்டும் சில 1000 ஸ்டாஃப்ஸும் ராவில் இருந்ததாக சொல்லப்படுது. 2007 வந்த ஒரு ரிப்போர்ட் படி ராவோட பட்ஜெட் 100 மில்லியன்லேருந்து $150 மில்லியன் இருக்கலாம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இப்போது ரீசெண்ட் டைமில் ராவோட பட்ஜெட்டை பற்றியோ இல்லை ராவோட ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தை பற்றியோ அன்அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் கூட எங்கேயுமே கிடைக்கல. ரா ஆரம்பிக்கப்பட்டப்போ அவங்களுடைய முதன்மையான நோக்கம் சைனாவையும் பாகிஸ்தானையும் கண்காணிக்கிறதா மட்டும்தான் இருந்துச்சு. இது போக பாகிஸ்தானோட ஆயுத இறக்குமதியை கண்காணிக்கிற வேலையையும் செஞ்சாங்க ரா. ஆனால் காலப்போக்கில் இந்தியாவோட பாதுகாப்பில் நேரடி தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய உலக நாடுகளில் நடக்கிற அரசியல், இராணுவம், பொருளாதாரம் அப்புறம் அறிவியல் முன்னேற்றங்களையும் கண்காணிக்க ஆரம்பித்தாங்க ரா. இது போக இந்தியாவோட தேசிய நலனை பாதுகாக்கிறதுக்காக கவர்டட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபடுறது, பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், இந்தியாவுக்கு ஏற்படுற அச்சுறுத்தல்களை கண்டுபிடிச்சு அழிக்கிறதுன்னு இது எல்லாமே ராவோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். அவங்களோட தேவைக்கு ஏற்ப ரா நிறைய சப் ஏஜென்சிஸை உருவாக்கிக்கிட்டாங்க. ரேடியோ ரிசர்ச் சென்டர் 1970 உருவாக்கப்பட்டுச்சு. ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர், விமானங்கள் மூலமாக வான்பரப்பில் இருந்தே எதிரிகளை கண்காணிக்கிறதும் எதிரிகளை உளவு பார்க்குறதும் இந்த ஏவியேஷன் ரிசர்ச் சென்டரோட பொறுப்பு. எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணுறதுக்காக 1980 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸை ஆரம்பித்தாங்க. இது போக 2004 நேஷனல் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த யூனிட்டோட பேரை நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு மாற்றினாங்க. இந்த யூனிட்டோட எக்ஸாக்ட் ஆப்ரேஷன்ஸ் என்னங்கிறது இப்போ வரைக்கும் ரகசியமாகவே வச்சுருக்காங்க. இது போக டிபெட் வீரர்கள் நிறைஞ்ச ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் ராவோட கமாண்டில் இருக்கிற ஒரு யூனிட். ராக்கு தேவையான சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸை செய்கிறதுக்காகவே ராவோட கண்ட்ரோலில் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் யூனிட் இருக்குது. அந்த யூனிட்டோட பேர் ஸ்பெஷல் குரூப். இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற மிக சிறந்த வீரர்களால் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் குரூப்பில் சேர முடியும். 1968 ரா உருவாக்கப்பட்டப்போ இந்த அமைப்புக்கு தேவையான ஏஜென்ட்ஸை இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருந்தவங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் IPS அதிகாரிகளையும் பாதுகாப்பு படைகளோட உயரதிகாரிகளையும் ராவில் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டாங்க. 1983 ராவில் ஆட்களை சேர்க்கறதுக்காகவே ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் சர்வீஸுங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. ராவில் டைரெக்டாக சேர்றதுக்கு எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட்டும் கிடையாது. குரூப் ஏ சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணின கேண்டிடேட்ஸ், அதாவது IAS, IPS, IRS, IFS மாதிரியான பதவிகளுக்கு செலக்ட் ஆகியிருக்கிற கேண்டிடேட்ஸ், அவங்களுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸை முசோரியில் இருக்கிற லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் அட்டன் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸோட முடிவில் ராவில் சேர விரும்புகிற கேண்டிடேட்ஸுக்காக ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் சர்வீஸ் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துவாங்க.
இந்த கேம்பஸ் இன்டர்வியூவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற கேண்டிடேட்ஸ் சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்படுவாங்க. இந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டையும் இன்டர்வியூவையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற கேண்டிடேட்ஸ் ராவில் சேருவாங்க. அது மாதிரி ராவில் சேர்கிற கேண்டிடேட்ஸ் ஒரு வருஷம் ராவில் இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ராலையே தொடரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராவில் பர்மனன்ட் மெம்பராக இணைவாங்க. விருப்பம் இல்லாதவங்க அவங்களுடைய அமைப்புக்கே திரும்ப போயிடுவாங்க. நம்ம பாதுகாப்பு படைகளோட அதிகாரிகள் ரொம்பவே கஷ்டமான செலெக்ஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ராவில் சேரலாம். அதே மாதிரி சர்வீஸில் இருக்கிற குரூப் ஏ சிவில் சர்வீஸ் அஃபீஷியல்ஸ் டெபுடேஷன் பேசிஸில் ராவில் சேரலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராவோட ஃபார்மல் ரெக்ரூட்மெண்ட். இது போக பல துறைகளில் திறமை உள்ள ஆட்களை ரா இன்ஃபார்மலாகவும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இந்தியாவோட மிக சிறந்த உளவாளிகளில் ஒருத்தரான ரவீந்திர கௌஷிக், இவர் குரூப் ஏ சிவில் சர்வீசஸ் ஆஃபீஸர் இல்லை. அதே மாதிரி இவர் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை சேர்ந்தவரும் இல்லை. இவர் ஒரு மிக சிறந்த நடிகர். இவருடைய நடிப்பு திறமையை பார்த்துட்டு இவரை ராவில் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டாங்க. ராவோட ட்ரைனிங் எவ்வளோ நாள், எது மாதிரியான ட்ரைனிங்லாம் ரா ஏஜென்சிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரகசியமாக வச்சுருக்காங்க. ரா நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக ஆயிரக்கணக்கான ஆப்ரேஷன்ஸை செஞ்சுருக்காங்க, இப்போவும் செய்கிறாங்க, இனிமேலும் செய்வாங்க. ரா செய்கிறது எல்லாமே சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸுங்கிறதுனால அந்த ஆப்ரேஷன்ஸை பற்றி பொதுமக்களுக்கு எதுவும் அவ்வளோவா தெரியாது. ஆனால் ராவோட சில ஆப்ரேஷன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் பொதுவெளிகளில் இருக்குது. அதில் சில ஆப்ரேஷன்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். 1971 இந்தியா பாகிஸ்தான் வார நம்ம ஜெயித்ததில் ராக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி சிக்கிம்ங்கிற ராஜ்யம் இந்தியாவோட இணைஞ்சதுலேயும் ராக்கு பங்கு இருக்குது. ஸ்மைலிங் புத்தா, இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட். யூஎஸ்ஏ, பாகிஸ்தான், சைனான்னு இந்த நாடுகளோட உளவுத்துறைகளோட கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்தியா இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினதில் ராக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆப்ரேஷன் கத்வா மூலமாக பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமோட ப்ளூ பிரிண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் கொண்டு வந்தாங்க ரா ஏஜென்ட்ஸ். இது போக சியாச்சின் கிளேசியரை மீட்டெடுத்த ஆப்ரேஷன் மேக்தூத், மியான்மரில் நடந்த ஆப்ரேஷன் லீச், மொரீஷியஸில் நடந்த ஆப்ரேஷன் லால்டோராலையும் ராக்கு முக்கிய பங்கு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தான், இதே மாதிரி ஆயிரக்கணக்கான மிஷன்ஸை ரா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நாட்டுக்காக செஞ்சுருக்காங்க. ராவோட கட்டுப்பாட்டில் இருக்கிற டிபெட் வீரர்கள் நிறைஞ்ச ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ராவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.